சினிமொழி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சி பத்தி உங்களோட எல்லா விஷயங்களையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுதான் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கும் என்னென்னு பகிர்ந்துக்கிறதுக்கு எளிதா இருக்கும், அதனால அதை பண்ணுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? சிறப்பா இந்த வாரம் சுசலண்டன் நீங்க தான் சொல்லணும், ஏன்னா பாலாவுடைய வணங்கான் ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கேன். நீங்க வந்து பாலாவோட ரசிகர் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல, ஆனா வந்து பாலாவோட படங்கள் பாத்துருக்குறேன். என்னன்னா பொதுவாவே பாலா வந்து தொடர்ந்து இந்த படத்தை பத்தி கூட சூர்யா வந்து முதல்ல இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு இப்ப பாதியோட டிராப் பண்ணதெல்லாம் தகவல் வந்தது. கிட்டத்தட்ட எல்லாருமே மறந்துட்டாங்க இது என்னாச்சுன்னே தெரியாத அப்படி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பாலாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதனால படம் வரும்ன்றது உறுதியா இருக்குது. சூர்யா வந்து அநேகமா நந்தா பிதாமகனுக்கு அப்புறம் 2003 என்னமோ பிதாமகன் வந்து நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு பாலாவோட படத்தை நடிச்சிருக்காருனால சூர்யாவோட ரசிகரும் சரி பாலாவோட ரசிகர்னா பாலா தொடர்ந்து நான்கிறவர்களுக்கு அப்புறம் படங்கள் பண்ணிட்டு இருந்ததை தவிர இதுவரைக்கும் அந்த பழைய பார்ந்த ஒரு படமும் வரல. எல்லாமே சும்மா சுமாரான ஒரு படங்களா தான் இருந்ததை தவிர இந்த படமாவது பழைய பாலாவை காட்டுமாங்கிறதுதான் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த வணங்கான் போஸ்டர் பார்த்த உடனே எனக்கு பிதாமகன் படம் தான் முழுக்க ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து சொல்லணும். ஒண்ணு சூர்யா படம் கெட்டப். இந்த கெட்டப் பாத்தீங்கன்னா பிதாமகன்ல சூர்யா வந்து எப்படி தோன்றினாரோ அதே மாதிரியான கெட்டப்ல இந்த படத்தையும் வராரு. இன்னொன்னு இந்த போஸ்டர்ல வந்து ஒரு சாக்கு இருக்குது, அந்த சாக்கு வந்து நமக்கு வந்து பிதாமகன் பார்த்த எல்லாருமே தெரியும். பிதாமகனோட கிளைமேக்ஸ்ல வந்து சூர்யா கேரக்டர் சக்திங்கிற அந்த கேரக்டர் வந்து ஒரு சாக்கு பையில வந்து வச்சு அவரோட சடலத்தை வந்து காமிப்பாரு. சோ அந்த முடிவு வந்து நமக்கு வந்து மனச பயங்கரமா வந்து கணக்க வைக்கிறதா இருக்கும். அதுதான் வந்து அந்த சித்தன்கிற கேரக்டரை ஏற்ற இந்த விக்ரமுடைய எழுச்சிக்கும் அந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப ஒரு பெரிய காரணமா வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து அந்த சக்திங்கிற கேரக்டர் அதோட எக்ஸ்டென்ஷனா இருக்குங்கிற மாதிரி. ஆமா எனக்கு வந்து அப்படிதான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா அந்த சக்திங்கிற கேரக்டருக்கும் லைலா நடிச்ச மஞ்சுங்கிற கேரக்டருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு நல்ல காதல் வந்து அந்த படத்துல வந்து வெளிப்பட்டு இருக்கும். அதுவும் இல்லாம வந்து சூர்யாவுடைய ஹியூமர் பக்கத்தை வந்து காமிச்ச ஒரு படம்னு வந்து அந்த பிதாமகனை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து பெரிய அளவுல வந்து நகைச்சுவை பண்ணி நம்ம வந்து பார்த்தது இல்லை. பிதாமகன்ல வந்து அதை வந்து சுக்குநூறா உடைச்சிருப்பாரு. அந்த கேரக்டரை அப்படியே கூட இதுல பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதோட எக்ஸ்டென்ஷனாகவும் இது இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது வந்து வழக்கமா இப்போ சோசியல் மீடியால எல்லாம் ஒரு ட்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க அந்த படத்தோட கனெக்ஷன் இந்த படத்தோட கனெக்ஷன் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது வந்து வணங்கான் வந்து எனக்கு வந்து பிதாமகன் கனெக்ஷன் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு வந்து சூர்யாவோ இல்ல பாலாவோ பதிலளிக்கலாம், காத்திருக்கும் பாப்போம் படம் வந்து விட்டு என்னன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் டீசர் பாத்திருப்பீங்க நீங்க, அந்த விழா ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிட்டாங்க. மன்னர் காலத்துக்கு கூட்டு போற மாதிரி எல்லாம் ரொம்ப கும்பன்னு அடிச்சு பயங்கர முரசொலிக்க எல்லாரும் பேசினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயமோகன் வந்து ஒரு விஷயம் பேசினாரு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பொன்னியின் செல்வன் படிக்காதவங்க யாருமே இல்லைங்கிற அளவுக்கு மெஜாரிட்டி பேர் படிச்ச ஒரு நாவலா இருக்கிறதுனால நாவலை எதிர்பார்த்து தியேட்டருக்கு வந்துடாதீங்க அப்படிங்கறத ரொம்ப சூசகமா சொல்லிட்டாரு. ஏன்னா நாவல்ல வந்து கார்த்திக் கூட பேசும்போதும் சொன்னாரு, ஏன்னா நாவல படிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை இருக்கும், அந்த கற்பனை எல்லாம் கண்டிப்பா ஒரு படத்தால பூர்த்தி பண்ண முடியாது, அது எவ்வளவு பெரிய இயக்குனர் ஆனாலும் அது வாய்ப்பே கிடையாது. அதனால ஜெயமோகன் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா இந்த படம் வந்து முக்கியமான தருணங்கள், இந்த நாவல்ல நிறைய முக்கியமான தருணங்கள் இருக்குது, அந்த தருணங்களை ஒண்ணு கூட்டி ஒரு திரைக்கதை அமைச்சிருப்போம் அப்படின்னு தான் சொன்னாரு. அது அதை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே பொன்னியின் செல்வன் நாவலா இருந்தாலும் அது வரலாற்று புனைவு தான், அதை முழுக்க வரலாறா நம்ம கருத முடியாது. அதே மாதிரிதான் இந்த படமும் வரலாறு நம்ம கருத வேண்டியது இல்லை. ஆனா ஒரு பொழுதுபோக்கான ஒரு அம்சம், சோழர்களை பத்தி ஒரு அம்சம் தெரிஞ்சுக்கலாங்கிற அளவுல நம்ம படத்தை பார்த்தோம்னா படம் ரசிக்கலாம். ஆனா ஜெயமோகன் சொல்ற அளவுக்கு இந்திய உலகத்துக்கே வந்து சோழர்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூட்டாதான் தெரியுது. கண்டிப்பா, ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து ஒரு வரலாற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு புதினம், கற்பனை புதினம் அப்படிங்கறத வந்து அந்த காலத்திலேயே வந்து கல்கி வந்து தெளிவுபடுத்திட்டாரு. அது வந்து ஒரு வரலாற்று ஆவணம் வந்து கண்டிப்பா கிடையாது. அது மாதிரி வந்து சரித்திர குறிப்புகளை அடிப்படையாக வச்சும் அது வந்து தயாரான ஒரு நாவல்கள் இல்லை. அதுல வந்து அதை அடிப்படையாக வச்சு ஒரு புனைவை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, இப்படி நடந்துக்கலாம் அப்படி நடந்துக்கலாம்னு. அதுல வந்து நமக்கு பல உண்மைகள் வந்து இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இதை வந்து ஒரு கதையா வந்து கருதணும்னா நமக்கு ஒரு நல்ல சிறந்த பொழுதுபோக்கு வந்து கிடைக்குங்கிறது வந்து மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு நாவலை வந்து அப்படியே படமாக்கும் போது வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அந்த நாவலை படிச்சவங்க மனசுல ஒரு 1000 படங்கள் வந்து ஓடிட்டு இருக்கும். அந்த படமும் திரையில ஓடுற படமும் ஒன்னா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது.
அதுதான் நாவல படமாக்குறதுல இருக்கிற பெரிய ஒரு சிரமமான ஒரு விஷயம். அது வந்து இந்த படத்துலயும் கண்டிப்பா இருக்கும், அதையும் மீறி வந்து இந்த படத்துடைய வெற்றி வந்து இருக்கலாம் அமையும் அப்படின்னு தான் நம்புறோம். நான் டீசர்ல கவனிச்ச விஷயம் என்னன்னா வந்து இந்த டீசர்ல வந்து முக்கிய கதாபாத்திரங்கள் பத்தியோ அந்த நடக்கிற காலகட்டங்களை விளக்குற மாதிரியான விஷயங்களோ வந்து எதுவுமே இடம்பெறல. அவங்க வந்து ஒரு கிராண்டியரான ஷாட்ல வந்து படத்தோட பிரம்மாண்டத்தை காமிக்கிற விஷயங்களை மட்டும்தான் அதுல வந்து கொடுத்திருந்தாங்க. முக்கியமான பாத்திரம் ஏற்ற ஜெயம் ரவி முகத்தை கூட அந்த பட இதுல டீசர்ல வந்து இடம்பெறல. முக்கியமா வந்து ஆதித்த கரிகாலனா நடிச்ச விக்ரமுடைய முகம் மட்டும் வந்து தெரிஞ்சது. ஒருவேளை வந்து அந்த கதையை வந்து அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குங்கிறதுனால வந்து டீசர்ல அவரை காமிச்சாங்களா அப்படின்னு தெரியல. நிகழ்ச்சிக்கு அவர் வரல போலயே. ஆமா ஆமா, அது கூட வந்து பெரிய ஒரு சர்ச்சையா ஆச்சு. என்னன்னு பார்த்தா வந்து அவருக்கு உடல்நலம் சரியில்லாதனால ஒரு மருத்துவமனையில அட்மிட் ஆயிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்துச்சு. அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணல அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே வந்து தெரியும். அவர் வந்து வேண்டுமென்றே தவிர்த்தாரா இல்லைன்னா வந்து உண்மையாகவே உடல்நிலை ரொம்ப சரியில்லையா, அந்த உடல்நிலை கோளாறு வந்து ரொம்ப பெருசா ரொம்ப சிறுசா அப்படிங்கிற பல விவாதங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து நடந்ததை வந்து பார்க்க முடியுது. என்ன கேட்டா இது வந்து அவருடைய பர்சனல் மேட்டர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதுல வந்து நம்ம இவ்வளவு தூரம் மூக்க நுழைச்சி தேடி பாக்குறோமான்னு தெரியல. அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பமாகவும் இருக்கலாம். இரண்டாவது வந்து அவருக்கு சிறிதா உடல்நல கோளாறு இருந்தா கூட அது வந்து ரசிகர் முன்னாடி தோன்றும் போது வந்து அது வந்து பெரிய அசௌகரியமா அவர் வந்து நடந்திருக்கலாம். அதனால இதை பத்தி பேசாம நம்ம தவிர்த்துறது நல்லது நினைக்கிறேன். ஆனா கோப்ரா படத்தோட இதுல அவரே அந்த உடல்நிலை பத்தியான தெளிவான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, நார்மலான விஷயம்தான், மீடியா தான் ரொம்ப அதிகமா அதை பத்தி எழுதிட்டாங்கிற மாதிரி அவரு கொஞ்சம் ஜோதியில சொன்னாலும் அப்படிதான் அவர் புரிஞ்சிருக்கிறாரு. மிகப்பெரிய அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனாலதான். அதனால இந்த வதந்திகளுக்கு எந்த அளவு உண்மை இருக்குன்றது தெரியல. அவரு அது இடையில வந்து என்னன்னா பொன்னியின் செல்வன் அவரோட பாகம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால அவர்கள்லாம் கூட சோசியல் மீடியாவில எழுத ஆரம்பிச்சாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஏன்னா அடுத்த உடனே இதுலயே கலந்துருக்கிறாரு. இப்ப கோப்ரா பாத்தீங்கன்னா அஜய் ஞானமுத்தோட படம், ஆடியோ லான்ச் நடந்திருக்கும் போது விக்ரம் பேசுறது அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தார். உடல்நிலை வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கு, அது ஒன்றும் இதான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. கோப்ரா வந்து உதயநிதி தான் அவரோட ரெட் ஜெயந்தி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. உதயநிதி கூட அன்னைக்கு வந்திருந்தாரு. சில பாடல் லிரிக் வீடியோ வந்திருக்கு, அந்த படத்துடைய தோற்றங்கள் வசூலுக்கெல்லாம் வந்திருக்கு. அதுல வந்து பல விதமான தோற்றங்கள்ல வந்து விக்ரம் தோன்றுறாரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து 2001-2 காலகட்டத்துல வந்து சிட்டிசன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு, அஜித் நடிச்ச சிட்டிசன். அதுல வந்து ஆறு கட்டப்பும் என்ன நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். பல கட்டப்புல வந்து அவர் வந்து தோன்றுவாரு. கிட்டத்தட்ட அதே செயல் தான் வந்து கோபுராவையும் பார்க்க முடிஞ்சது. முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் 96 காலகட்டத்துல வந்து தி ஜாக்கால் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்திருக்கேன், புரூஸ் வில்லிஸ் நடிச்சு. அதுல வந்து புரூஸ் வில்லிஸ் வந்து வில்லனா வருவாரு. ஒரு வாடகை கொலைகாரனா வந்து அவரை வந்து தேடி தேடி கொலை பண்றதுதான் அந்த படத்துடைய கதையா வந்து இருக்கும். அதுல வந்து அவர் பல வித தோற்றங்கள்ல தோன்றுவாரு. சிட்டிசன் படத்துக்கே கூட அதுதான் அடிப்படையில் அந்த காலத்துல வந்து பல செய்திகள் வந்தது. எனக்கு கோப்ரா பார்க்கும்போது அதோட ஒரு சின்ன சாயல் வந்து தெரிஞ்சது. ஜாக்கால் சிட்டிசன் இந்த படங்களோட வந்து சாயல் தெரிஞ்சது. கண்டிப்பா வந்து இந்த ரெண்டு படங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம தான் அந்த படம் இருக்கும்னு நம்புவோம். பாலாஜி சக்திகள் இருக்க சாமுராய் இருக்கு வந்து ஒரே கதை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. முதல்ல வந்து சிட்டிசன் வெளியாகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் சாமுராய் வந்தது. சோ அஜித்துக்கும் விக்ரமுக்கும் அந்த ஒரு இது இதுல ஞாபகம் வருது. இப்ப நீங்க சிட்டிசன் மாதிரி இந்த படம் ஞாபகப்படுத்தினோம்னா அதே ஞாபகம் வருது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க ரெட்டியன் மூவிஸ் தான் வந்து கோப்ரா படத்தை வெளியிடுதுன்னு வந்து சொன்னீங்க. எனக்கு இது சொன்னால வந்து 100 ஒரு அப்டேட் வந்து புதுசா வந்திருக்கு. ரெட்டியன் மூவிஸ் தான் வந்து சிம்பு கௌதமனன் கூட்டணியில வெளியூரா இருக்கிற வெந்து தனிந்தது காடு படத்தை வந்து விநியோகிக்க போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? இல்ல, சிம்பு படம் பொதுவாகவே இப்ப நீங்க ரெட்ஜெயின் மூவிஸ் வந்து இந்த வருஷம் வந்து எல்லா பெரிய படங்களையும் பார்த்தா அவங்கதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விக்ரம் ஆகட்டும், கோப்ரா ஆகட்டும், அதாவது பெரிய நடிகர் நடிச்சா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு நம்ம யோசிக்கவே வேண்டாம் போல, ரெட்ஜெயின் தான் ரிலீஸ் பண்றாங்க மாதிரியான ஒரு. ஸோ அதை தொடர்ந்து இப்ப சிம்புவோட இந்த வெந்து தனிந்தது காடு தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னு நமக்கு தோணுது. ஆனாலும் வழக்கமான ஒரு பாமட்டை தாண்டி இந்த படத்துல வந்து கௌதமேனன் புதுசா ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நடிப்புலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாரு. நிறைய படங்கள்ல அவர் பார்த்த மாதிரி இருக்கும். கௌதமேனன் நடிப்பு வந்து பல படங்கள்ல வந்து சிலாய்க்கப்பட்டது வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சதுதான். அதனால அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இயக்கத்துக்கு திரும்பியிருக்காரு. இந்த படத்துல வந்து திருச்செந்தூர் பேக்ராப்ல ஆரம்பிக்கிற ஒரு கதை எப்படி வந்து சென்னை மாதிரியான பெருநகரங்களுக்கு இடம்பெயர்ந்தது அப்படிங்கறதுதான் இந்த படத்துல வந்து பார்க்க போறோம். இதுல வந்து ஜெயமோகன் வந்து கதை எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து நம்ம தகவல் வந்து கேள்விப்படுறோம். கதை வசனம் எல்லாமே வந்து அவருடைய பங்களிப்புல வந்து வெளியுறங்க இருக்குது. வெந்து தனிந்தது காடு வந்து வழக்கமான
கௌதம் மேனன் சிம்பு கூட்டணியில இருந்து வேறுபட்டு ஒரு புது அனுபவத்தை வந்து தரும்னு நம்பலாம். இதுவும் போக வந்து அதுல ஏஆர் ரஹ்மான் வந்து இசைவீரா இருக்கு. சோ நல்ல அனுபவத்துக்கு நம்ம வந்து தயாரா இருக்கோம். அது இப்ப ஜூலைல ரிலீஸ் ஆகுற படம் இல்ல, அது செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுது. இப்ப ஜூலைல இப்ப வர்ற படங்கள். ஆமா, இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா வந்து 4 படங்களுக்கு மேல வந்து வெளிவந்தது. அதுல வந்து பன்னிக்குட்டி படம் வந்து பெரிய அளவுல வந்து கவனத்தை வந்து பெற்றது. பன்னிக்குட்டி வாட்ச் அப்படிங்கிற ஒரு படம், அப்புறம் வந்து கிச்சி கிச்சி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கிரான்மான்னு சொல்லிட்டு சோனியா அகர்வால் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பன்னிக்குட்டிங்கிற படம் வந்து யோகி பாபுவும் கடகரனும் கதைநாயகர்களாக நடிச்ச படம். அது வந்து எனக்கு வந்து ஒரு திரையில வந்து பார்த்தேன், எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்தது. ஏன்னா கிருமி மாதிரி ஒரு படத்தை கிருமி மாதிரி ஒரு படத்தை தந்த அனுச்சரன் வந்து இந்த படத்தை வந்து தந்திருக்காரு. ஆனா நம்ம எதிர்பார்த்து என்ன விஷயத்துக்காக போனோமோ அந்த விஷயம் அங்க நடைபெறல. ஒரு பன்னிக்குட்டியை வந்து திரையில காட்டும் போது அதை வளர்க்குறவங்க வந்து எப்படி சிரமப்படுவாங்க, அந்த விஷயத்த வந்து இந்த சமூகம் வந்து எப்படி எதிர்கொள்ளும், அதுல இருக்கிற அவலங்கள் வந்து எப்படி நகைச்சுவையா மாறும் அப்படிங்கிறது தான் வந்து படத்துடைய சிறப்பா வந்து நான் யோசிச்சிருந்தேன். ஆனா திரையில வந்து பாக்கும்போது அது வந்து சுத்தமா வந்து இல்ல. அவங்க சர்ச்சை வேணாம்னு நினைச்சிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களான்னு தெரியல. படம் அதோட இம்பாக்ட் இல்லாம போயிருந்தோம். கண்டிப்பா கண்டிப்பா அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கூட அந்த படத்துல வந்து இல்ல. மத்தபடி பார்த்தா அவங்களுடைய முயற்சி வந்து நல்ல முயற்சியா இருந்தது, நல்ல கலைஞர்கள் நடிச்சிருந்தாங்க. ஒரு மேலோட்டமா பார்த்தா வந்து அந்த படம் வந்து ஒரு லைட் ஹார்டட் காமெடி மாதிரி தோணும். ஆனா அப்படி இருக்க வேணாம் அப்படிங்கறதுதான் எனக்கு அபிப்பிராயம். அதனாலயே அந்த படம் வந்து பெருசா கவனத்தை கவரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் கிராண்ட்மாங்கிற படம் வந்து ஒரு பெரிய படமா ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆமா ஆமா. அப்புறம் வாட்சிங்கிற ஒரு படம் வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. அதை பாக்குறதுக்காக தியேட்டருக்கு போனா போதுமான ரசிகர்கள் இல்ல, அதனால புதுசா பண்ணிருக்காங்க, புது டீம் தான் பண்ணிருக்காங்க. ஆனா நல்ல முயற்சின்னு வந்து சில வெப்சைட்ல எல்லாம் விமர்சனங்கள் வந்துச்சு. சரி பாக்கலாமே போனா தியேட்டர்கள்ல வந்து அதை திரையிட முடியாத சூழல் தான் இருக்கு. ஏன்னா வந்து ரசிகர்கள் வரல அப்படின்ட்டு சோதையை கட் பண்ணிடுறாங்க. இது வந்து தொடர்ச்சியா நடக்கும்போது வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 6 நாட்கள்ல வந்து அந்த படம் வந்து 1 ஷோ 2 ஷோ 1 நாளே பெரிய விஷயம் தான். இப்படிதான் நம்ம படங்கள் நிறைய இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுங்க. தியேட்டர்கள்ல வந்து ரசிகர்கள் வந்து சில, அதாவது சில சின்ன படங்களுக்கு ரசிகர்கள் தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. அதையும் மீறி இந்த மாதிரியான சில படங்கள் உண்மையிலேயே அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு குழலும் இருக்குதான். ஆமா ஆமா. ஏன்னா என்ன கேட்டா வந்து இதை வந்து பத்திரிகைகள் தான் வந்து இந்த மாதிரி படங்களை பத்தி விமர்சனங்கள் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து பத்திரிகைகள் வந்து விமர்சனங்கள் கொடுக்கும் போது அது வந்து பரவலா வந்து மக்களை சென்றடைஞ்சு கொஞ்சமாவது அதுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு வந்து பல படங்கள் தவற விட்டுருக்கு, அது இந்த வாரமும் நிகழ்ந்திருக்கு. ஆனா வரும் வாரத்துல அப்படி ஒரு தவறு நடக்காதுன்னு நம்பலாம். வேட்டை அஞ்சானுக்கு அப்புறமா வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு படமா வருது. இதுல வந்து ராம் பொத்தினேனி அப்படிங்கிற தெலுங்கு ஆக்டர் தான் பண்றாரு. அவர் வந்து தெலுங்குல வந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல ஒரு பெரிய வெட்டி படங்களா கொடுத்துட்டு வர ஒரு இளம் நடிகர். அப்புறமா கீர்த்தி செட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை நடிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தோன்ற அந்த புல்லட் சாங் வந்து பயங்கர பாப்புலர், வைரல் ஆயிட்டு சோசியல் மீடியாஸ்ல எல்லாம். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தோட இசையும் வந்து ஒரு துள்ளலோட தான் இருக்கு. எத்தனை வயசானாலும் அந்த பாட்டை கேட்டா வந்து எழுந்து டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே வந்து அந்த படத்தோட விசிட்டிங் கார்டா வந்து அந்த பாட்டு இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஃபங்க்ஷன்லயே வந்து என்ன சொன்னாருன்னா, வாரியர் படத்தோட பிரஸ் மீட்ல வந்து என்ன சொன்னாருன்னா, ஆனந்தம் ரன் தொடங்கி அவருடைய சண்டைக்கோழி வரைக்குமே வந்து அவர் வந்து பல படங்கள்ல வந்து முக்கியமான ஒரு ஒரு அம்சம் ஒண்ணு இருக்கும். என்னன்னா வந்து ஒரு திரைக்கதையில வந்து ஒரு சின்ன எலமெண்ட் ஒண்ணு இருக்கும், ஒரு முடிச்சு ஒண்ணு இருக்கும். அந்த முடிச்சுதான் வந்து நமக்கு வந்து படத்தையே வந்து ஆகா என்னடா இது இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க வைக்கும். அதை மையமா வச்சு ஒரு கதை இருக்கும் நகரும். அவர் வந்து சண்டைக்கோழி அந்த படங்கள் முதற்கொண்டு பல விஷயங்கள் வந்து ஒரு தெளிவா வந்து என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் நான் வந்து கதையே பண்ணல படங்களுக்காக, வெறுமனே வந்து சில சம்பவங்கள் சில காட்சிகளை வச்சுதான் வந்து நான் வந்து ரசிகர்களுக்கு வந்து படத்தை வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தேன். வாரியர் படத்துல முதல் முறையா வந்து ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இது வழக்கமா சினிமா பேட்டிகள்ல சொல்ற மாதிரி ஒரு வார்த்தையா, இல்லைன்னா வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கனமான கதை வந்து படத்துல இருக்கா அப்படிங்கறது வந்து வாரியர் படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு 3 படங்கள் வந்து முக்கியமான படங்கள் வருது. முதல்ல நான் வந்து நினைக்கிறது வந்து இதுக்கு அடுத்துதான் நினைக்கிறது வந்து கார்த்தியின் ஒரு படம் வருது.
அதுல வந்து இவங்க பிரேமம் சாய் பல்லவி வந்து நடிக்கிறாங்க. சூர்யா கூட அந்த படத்தை, ஆமா அவர் தான் அந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க, கூடி என்டர்டைன்மெண்ட் சார்பா வெளியிடுறாங்க. அந்த படம் என்னன்னா, ஒரு அப்பா வந்து தவறாக வந்து கருதி போலீசாரால கைது பண்ணப்படுறாரு, அதை வந்து மகள் வந்து அந்த உண்மையை நிரூபிச்சு எப்படி மீட்கிறாங்க அப்படிங்கறதான் கதை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சாய் பல்லவிய பார்க்கும்போது ஒரு நம்ம வீட்டு பொண்ணுங்கிற மாதிரி தோணும். எப்படி தனுஷ வந்து ஒரு கொண்டாடி, ஆமா தனுஷ வந்து எப்படி வந்து சாதாரண மனிதர்களுடைய ஒரு பிரதிபலிப்பு, திரை பிரதிபலிப்பு நம்ம கொண்டாடுறோமோ, அதே மாதிரி நாம பாக்குற தமிழ்நாட்டு பெண்களோட ஒரு சாதாரண பெண்களுடைய திரை பிரதிபலிப்பு அப்படின்னு வந்து சாய் பல்லவி சொல்லலாம். அவங்க அழகுமே அப்படிதான் இருக்கும், ரொம்ப வந்து நேச்சுரலா ஒரு சாதாரண வந்து பொண்ணு வந்து எப்படி நம்ம நேரில் பாக்குறோமோ அதே மாதிரியான ஒரு அழைப்பாங்க. அவங்க நடிப்பு வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சாய் பல்லவியோட கார்கி படத்தோட வந்து இன்னும் ரெண்டு படங்கள் வந்து வருது, அதுவும் முக்கியமான படங்கள் தான். அதுல ஒண்ணு வந்து மைடியா பூதம், இதுல வந்து பிரபுதேவா வந்து பூதமா வராரு. அப்புறமா வந்து நீங்க சூப்பர் டீலக்ஸ் பாத்துருப்பீங்க, அதுல வந்து ராஜுகுட்டிங்கிற கேரக்டர்ல வந்து அஸ்வந்த்ங்கிற பையன் வந்து பிச்சு உதறி இருப்பாப்ல, அந்த பையனை வந்து இதுல வந்து முக்கியமான கேரக்டர்ல வந்து நடிக்கிறாரு. அது போக ரம்யா நம்பீசன் நடிக்கிறாங்க. நான் வந்து எப்படி வந்து அஜித்தோட ரசிகரும் தனுஷோட ரசிகரும், அதே மாதிரி வந்து பிரபுதேவாக்கும் ஒரு பெரிய ரசிகன், அவரோட நடிப்புல இந்த படம் வெளிவருது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆவலா தூண்டுது. இந்த படத்துல ஏற்கனவே ஒரு பாடல் வந்து வெளியாகி கிட்டா இருக்கு டீமான் மியூசிக்ல, அதே மாதிரி வந்து படமுமே வந்து குழந்தைகளை கவர்ற ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இதெல்லாம் போக வந்து இன்னும் திரை விமர்சகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உற்சாகம் தர மாதிரி இன்னொரு ஒரு படம் வரப்போகுது, இந்த மூன்று படங்களோட சேர்ந்து, அதுதான் பார்த்திபனோட இரவு நிழல். இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு பிடிக்குமோ இல்லையோ, செல்வாக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானே என்ன சொல்றீங்க, போன வாரமே நீங்க சொல்லியிருக்கீங்க, ஏன்னா அந்த நாலு இனி இருந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்பேன். அது போல் இப்போ படங்கள், அதாவது நிறைய பேர் பார்த்திபன் வந்து இது ஒரு ஷாட்ல இருக்கிற படமானுங்கிற சந்தேகத்தை கலப்புனதாகவும், அதனால படத்தையே பாத்தீங்கன்னா முதல் 30 நிமிஷம் வந்து மேக்கிங் படம் எப்படி எடுத்தாங்கிற விஷயத்த ஒரு 30 நிமிஷம் வீடியோவா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் படமே தொடங்குதான். படம் வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் இன்டர்வலே இல்லாம, இன்டர்வலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மேக்கிங் பார்த்துட்டு உங்களை தயார்படுத்திட்டு படத்தை அடுத்து கொடுக்க போறதான் சொல்றாங்க, அப்படியான தகவல் எல்லாம் வந்துட்டு. ஆமா இது வந்து உண்மையிலேயே ஒரு புது மேக்கிங் தான் சொல்லுவோம், ஏன்னா வந்து சோழிய மாதிரி படங்களுக்கு ரெண்டு இன்டர்வல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சங்கம்ங்கிற படத்துக்கு, ராஜ்கோரோட படத்துக்கு இதே மாதிரி நடத்துக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இடைவெளி விட முடியாத அளவுக்கு சுருக்கமா, ரத்தன சுருக்கமா இருக்கிற ஒரு படம் வந்து இரவு நிழல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் போடுற ஒரு படத்துக்கு முன்னாடி அது எப்படி வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற வீடியோவையும் சேர்த்து வெளியிடுறாங்கிறது வந்து உண்மையிலேயே புதுமையான ஒரு விஷயம் தான். இல்ல புதுமைனாலே பார்த்து பண்ணாலே புதுமை தானே, ஏதாவது புதுமை பண்ணிட்டே இருக்கணும், தூக்க வராது கண்டிப்பா. அதனால இந்த படத்துல இந்த விஷயங்கள் பண்ணிருக்கிறாரு. சரி, படம் வந்து பார்த்த விட்டு அதுக்கு இதுதான் இருக்குதா, அதாவது என்ன சொல்லப்பட்ட அளவு படம் இருக்குதாங்கிறது படம் பார்த்துட்டு. ஏன்னா எனக்கிட்ட வந்து 4 படங்கள் வருது, 4ஐயுமே நம்ம கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 4ஐயுமே 4 விதமா இருக்கும்போது அதை ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம வந்து பார்த்து என்டர்டைன்மெண்ட் வந்து நம்ம வந்து ஆகிறோம் அப்படிங்கறது வந்து கன்ஃபார்ம் ஆகும்போது அது வெக்கேடை செய்யணும். வெறுமனே வந்து ஏதோ ஒரு படத்தை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுறதுல வந்து அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வகையில பார்த்தா இந்த வாரம் வர 4 படமுமே வந்து கொண்டாடுறது எல்லாம் பாக்குற வியூவர்ஸ் கையில தான் இருக்குது, ஏன்னா படங்கள் அவங்கதான் கொண்டாட போறாங்க. அதுகளை மட்டும் இல்ல, நம்மளோட நிகழ்ச்சிகளையுமே வந்து ஆதரவு அவங்க கையில தான் இருக்குது. அவங்க பாக்குறத வச்சும், அவங்க நண்பர்கள்ட்ட பரிந்துரைக்கிறது, ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றத வச்சுதான் வந்து எல்லாத்தோட வெற்றியை முழுக்க முழுக்க அவங்க தான் வெற்றி பெற செய்யணும். கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியை அவங்க வெற்றி பெற செய்வாங்கன்னு நம்புவோம். கண்டிப்பா அதனால அவங்களோட கமெண்ட்களை சொல்லுங்க, என்ன இருக்குதோ அத போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய பின்னூட்டங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து எனர்ஜியா கொடுக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்படுற வந்து சந்தேகங்கள், நீங்க பகிர்ந்துக்க நினைக்கிற விஷயங்களை கூட இதுல வந்து நீங்க வந்து சொல்லலாம், தாராளமா அதை வந்து நாங்க வந்து இதுல வந்து பகிர்ந்துக்கிறோம் உங்களோட ஒப்புதலோட. அதுக்காக நாங்க வந்து காத்திருக்கோம்.